அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டுடேஸ் ரெசிபீஸ். ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது நம்ம டுடேஸ் ரெசிபியில் வீடியோக்களை போட்டு. ரமலான் மாதம்னால எந்த ஒரு வீடியோக்களும் என்னால் போட முடியலை. இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வீடியோக்களை போட்டுடலாம். இன்னைக்கு நம்ம டுடேஸ் ரெசிபியில் செய்ய போகிறது சேமியா கேசரி. இந்த சேமியா கேசரியை நம்ம வீட்டில் எப்படி சூப்பராக சுவையாக செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். 1/2 கப் அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை உள்ள சேர்க்குறேன். இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை உள்ள சேர்க்குறேன். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். அடுப்பை நான் சிம்ல வச்சு தான் இதை வறுத்தெடுத்தேன். முந்திரி பருப்பு வறுத்தெடுத்த பேன்லயே 2 கப் அளவு சேமியா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள சேர்க்கிறேன். இதையும் லைட்டா வறுத்தெடுத்துடலாம். சேமியா 200 கிராம் இருந்தது. அடுப்பை சிம்ல வச்சு இதை லைட்டா வறுத்தெடுத்துக்கணும். இது நெய்யில போட்டு வறுத்தெடுக்கையில நல்லா வாசனையா இருக்கும். அதுக்காகத்தான் இதை வறுக்கிறோம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதோட இதை எடுத்துடலாம். 750 ml தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இதுக்குள்ள சேர்க்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது வறுத்து வச்சிருந்த சேமியாவை இதுக்குள்ள சேர்க்கிறேன். அடுப்ப நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் இது செய்யறேன். அரைக்கப் அளவு பால் சேர்க்கிறேன். 125 ml இருந்தது. உங்களுக்கு பால் வேணாம்னா இதுக்கு பதிலா தண்ணீரை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காகத்தான் நான் சேர்க்கிறேன். பால் ஊத்தி 2 நிமிஷம் போல சேமியா வெந்துருச்சு. 1 கப் அளவு சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். பிரவுன் கலர் சீனி தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க ஒயிட் கலர் சீனி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்க்கறதுனால சீனி வந்து கரெக்டா போட்டிருக்கிறேன். நீங்க பால் சேர்க்கலைனா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. சரியா இருக்கும். 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்க்கிறேன். இது கூடவே 1 பிஞ்ச் அளவு ஆரஞ்சு கலர் பொடி சேர்க்கிறேன். இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, நான் சும்மா கலருக்காக தான் சேர்க்கிறேன். கூடவே 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். வறுத்தெடுத்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ரெண்டையும் இதுக்குள்ள சேர்க்கிறேன். அடுப்ப கடைசி வரைக்கும் சிம்லயே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். நம்மளோட சூப்பரான சுவையான ஸ்வீட்டான சேமியா கேசரி சூப்பரா தயாராயிருச்சு. நம்ம வீட்டுல எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த சேமியா கேசரி. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டுடேஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்கள்ல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.